ஸ்டோரி வைஸ் மக்கா தான், அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ வார்த்த இல்லை சொல்ல போனால், அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, மியூசிக் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லைன்னு சொல்ல வரேன். சி எந்த படத்தை ஸ்டைல்னா இந்த டைரக்டரோட இது இருக்கு. சி ஐ ஹேட் நோ விஐபியோட அந்த ஃப்ளேவர், மியூசிக்னு பார்த்தா விஐபியோட ஃப்ளேவர்ஸ் நிறையவே இருக்கு, அபூர்வ சகோதரர்களோட மியூசிக் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காங்க, நித்யா தனுஷ் சூப்பரா இருக்கு, வேற லெவல் தான், வேற லெவல் பங்கம். தலைவர் போயிட்டாரா இல்லையா, உள்ள இருக்கிறாரா? இல்ல போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு, போர் அடிக்காம இல்ல, போர் எல்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஓ செம்ம படம் ப்ரோ, செம்ம ஃபீலிங்ஸாக இருக்கு, பாட்டெல்லாம் செம்மையாக இருக்கு, டான்ஸ்லாம் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் சீன் ஒன்று இருந்துச்சு, செம்ம சீன் அது, போய் அது நேரில் பாருங்க, செம்மையாக இருக்கும். எதுக்கு ஃபீலிங்காக இருந்தது லவ், அதான் லவ் ஃபீல் நல்லா எமோஷனாக இருந்து அழுகலாம் தியேட்டரில் அந்த மாரி இருந்தது. அந்த ஃப்ரெண்டாக வருவாங்க ஒருத்தங்க சோபனானு, அவங்க செம்ம செம்ம ஆக்டிங் ப்ரோ, சோபனா கேரக்டர். நடந்திருக்கு எப்பயுமே சமதானம், தனுஷ் அனிருத் எப்பயுமே நல்லா இருக்கும், அதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். ஆ செம்மையா இருக்கு ப்ரோ, என்ன சும்மாவா ஓகே ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. டிஎன்ஏ காம்போ தான், அவங்க எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு வர வந்து டிஎன்ஏ வந்துட்டாங்க, அது அதுக்காகவே பார்க்கலாம். தனுஷோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸ்டோரி வைஸ் மக்கா தான், அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ வார்த்தை இல்லை சொல்ல போனால். கடைசியில் ஓகே ஃபர்ஸ்ட்ல வந்து செம்ம காமெடியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்டில் தான் கொஞ்சம் லேகிங்கில் போய் கடைசியில் எதுக்கு இப்படி முடிச்சாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் மியூசிக் சொல்லவே தேவை, மியூசிக்காகவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப போர் அடிக்காமல் போச்சு, அவ்வளோதான் சொல்லலாம். ஆ வார்த்த இல்லை, மூணுமே இம்பார்ட்டன்ஸ் நித்யா மேனனுக்கு தான், அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே முடிச்சிருக்கணும், அது கொஞ்சம் ஒரு லவ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி முடிச்சதுனால அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வர வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காகவே வந்து பார்க்கலாம் சொல்ல போனா. அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, மியூசிக் இல்ல, ஆனா அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லைன்னு சொல்ல வரேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஓகே வர்த் தான், ஒன் டைம் பார்க்கல, நான் தனுஷ் ஃபேன், நான் பெரிய தனுஷ் ஃபேன், பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது கலை இல்ல, கண்டிப்பா இல்ல. தேங்க்ஸ், நைஸ் மூவிங், டெஃபினெட்லி நோ ஜாலியா பார்க்கக்கூடிய ஒரு படம், நல்ல ஒரு மியூசிக், பியூட்டிஃபுல் நோ கேரக்டர்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ரோல், ரொம்ப நல்ல, ரொம்ப நல்லா ஃப்ரேம் பண்ண ஒரு மூவி, டெஃபினெட்லி ஐ மஸ்ட் வாட்ச் வித் ஆல் ஃபேமிலி. அண்ட் மியூசிக் வாஸ் வெரி குட், பாரதி ராஜா அண்ட் நித்யா மேனன் தான் வந்து கீ ஆஃப் த மூவி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் வாஸ். எந்த படத்தோட சாயல் மாதிரி இருக்கு? சி எந்த படத்தை சாயல்னா இந்த டைரக்டரோட இது இருக்கு. சி ஐ ஹேட் நோ விஐபியோட அந்த ஃப்ளேவர், மியூசிக்னு பார்த்தா விஐபியோட ஃப்ளேவர்ஸ் நிறையவே இருக்குது, அபூர்வ சகோதரர்களோட மியூசிக் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி மியூசிக் சைடில். பட் ஓவரால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், இது ஒரு அடுக்கு கட்டடத்தில் இருக்கிற காதல் கதைன்னு கூட ஒரு மாதிரி சொல்லலாம், அது நிறைய பேர் குழுக்குள்ளே இருக்கிறது தெரியாது, இதை ரொம்ப அழகாக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. நைஸ் வாட்ச், கண்டிப்பாக ஒரு லாட் ஆஃப் காமெடிஸ், லாட் ஆஃப் ஃபன், லாட் ஆஃப் குட் டைலாக்ஸ், வெரி நோ டச்சி மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் வந்து ஹீரோ ஹீரோயின்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நித்யா மேனன் மட்டும்தான் படத்துமே, அவங்க அண்ட் பாரதி ராஜா தான் படம், தனுஷ் கூட தேர்ட் ரோல் தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக தனுஷ் கண்டிப்பாக இருக்கு. சி ஈஸ் த சென்டர் ஆஃப் த மூவி நோ டவுட், பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பாரதி ராஜாவும் சரி நித்யா மேனனில் வந்து தே ஹவ் டேக்கன் ஓவர், ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ ரேங்கிங் கொடுக்கணும்னா நித்யா மேனன் ஃபஸ்ட்டு, பாரதி ராஜா செகண்ட் தான் நான் சொல்லுவேன், தென் கம்ஸ் தனுஷ். இல்லை சி எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட 100% பார்க்கலாம்,
8 out of 10 na kandipa kudupen, because there is a little bit of slowness in the movies also there. But ella padathi 100% perfect ah edirpaaga mudiyadhu, but this has qualified a distinction ranking for sure. Solle nalla irukana nalla kudichu padatha enna pidichu Dhanush acting nalla irukku appuram innathunga unga nari நித்யா மேனம் சூப்பராக வச்சிருக்காங்க. தனுஷ் அனிருத் காம்போ எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வேற லெவல்லாம் புதுவிதமாக இருக்கு. கதையே புதுசாக இருக்கு. இந்தமாரி கதை நான் பார்த்ததே இல்லை. நல்லா இல்லை இல்லை அதோட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சத்தியமாக இன்னும் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும் இந்த படம். காமெடிலாம் காமெடிலாம் இல்லை, நான் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. சூப்பர் ப்ரோ, நல்ல படம். தனுஷ் எப்படி பண்ணிருக்க? நல்லா பண்ணியிருக்கேன். வேற லெவல் ப்ரோ, படம் வேற லெவல். தலைன்னா மாசத்தானே அருமையாக இருக்கு தலைவா படம். படத்தில் படமே பிடிச்சதாக இருக்குது. ஃபுல்லாக லவ் சீன் தலைவா, அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது தலைவா. மூணு லவ், அது எப்போ வருது எப்போ போதுன்னு தெரியல. பட் ஃப்ளோ அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்குது படம். தலைவர் ஆக்டிங் அனிருத் பயங்கரமாக, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அடுத்து சொல்லணும்னா தலைவர் ஆக்டிங் நல்லா இருக்குது தலைவா. படம் ஸ்டோரி சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. லஞ்ச் தனுஷ் நல்லா பண்ணியிருந்தா, நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா படம் கொடுத்துருக்கு. நித்யா மேனன் அதான் நானே சொல்லிட்டு ப்ரோ. அதெல்லாம் நித்யாமேனன் ப்ரோ. அனிருத் காம்போ பெருசாக இந்த படத்தில் இல்லை ப்ரோ. அந்த முன்னாடி கூட இப்போ பிஜிஎம்லாம் இந்த படத்தில் அவ்வளோ இது பண்ணல. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்ல ஒரு நல்ல படம் அது. ஒர்த்து ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீலாக காண்டானது. கிளைமேக்ஸ் நல்லா காண்டானது. நித்யா மேனன் தான் ஃபர்ஸ்ட். நித்யா மேனன் மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா ஃபீலாக இருக்குது. ஆ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா எமோஷ்னலாக ஒரு ஹியூமர் இருக்குது. கமெண்ட் சொல்ல முடியும், ஹியூமர் இருக்குது. படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டைம் இது லைக்காக என்னை பொறுத்தளவுக்கு லைட்டாக பிரியாத வரம் வேணும். பிரசாந்த் மூவி இருக்கு இல்லைங்களா, அந்த மூவி லைட்டாக காண்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி புதுசாக இருக்கா ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் பின் நல்லா இருக்குங்க, புதுசாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் ஆசம்.